வணக்கம் யூவர்ஸ், நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஹைப்ரிடைசேஷன்னா இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஃப் ஈக்குவல் எனர்ஜி ஆர் கம்பரபுள் எனர்ஜி டு ஃபார்ம் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால். அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து இன்டர்மிக்சிங் ஆகும், ஈக்குவல் எனர்ஜி உள்ளது. அது வந்து அதோட எண்டில் வந்து நமக்கு அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைப்ரிடைசேஷன். அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு மொத்தம் நாலு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். அதேமாதிரி கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸும் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்புறம் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து அரேஞ்சிடின் ஃபேரவே டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி அரேஞ்சாக இருக்கனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் மினிமம். அப்புறம் இந்த ஜாமெண்ட்ரியும் ஷேப்பும் அதோடய ஹைப்ரிடைசேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஜாமெண்ட்ரி அண்டு ஷேப் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஹைப்ரிடைசேஷன். டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இது வந்து எத்தனை டைப்னா எஸ்பி, எஸ்பி டூ, எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீ டி, அப்புறம் எஸ்பி த்ரீ டி டூ, அப்புறம் எஸ்பி த்ரீ டி த்ரீ. இப்படி மொத்தம் ஆறு டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆறு டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் பார்ப்போம். எஸ்பி ஹைப்ரிடைசேஷன்னா எஸ்ல ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதுமாதிரி பி அப்படின்னா அதுலேயும் ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ஹைப்ரிடைசேஷன் மெத்தட் படி மிக்சிங் ஆஃப் ஒரு எஸ், அதனால் ஒன் எஸ் அண்டு ஒன் பி, ரெண்டும் ஒன் பி ஆர்பிட்டால் டு ஃபார்ம் அண்ட் மொத்தம் எத்தனை ஒரு எஸ்ஸும் ஒரு பி மொத்தம் ரெண்டு டு ஃபார்ம் அண்ட் டூ ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் கால்ட் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். அதாவது ஒரு எஸ் ஒரு பி ஆர்பிட்டாலும் சேர்ந்து டூ ஹைப்ரிடைசேஸ்டு ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். நம்ம எஸ்ஸை வந்து இப்படி ரவுண்டாக டினேட் பண்ணிக்கிடும். பியை வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் டினேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு சேர்ந்து ஃபார்ம் ஆகும்போது ஒரு டூ ஹைப்ரிடைஸ்ட் எஸ்பி ஹைப்ரிடை டூ ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் எஸ்பி. அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஒரு சின்ன ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக, ஏன்னா ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் சேரும்போது உள்ளவும் அப்புறம் மிச்சம் உள்ளது எப்படி இருக்குது. இது வந்து ஒன் எஸ், இது வந்து ஒன் பி, இது வந்து எஸ்பி. இந்த எஸ்பி ஹைப்ரிடைசேஷனுக்கு வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து மினிமம். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் மினிமம். இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து லீனியராக இருக்கும். ஏன்னா ஒன் எஸ் ஒன் பி வந்து லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. சர் வந்து லீனியர். எஸ்பி ஹைப்ரிடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சி டூ ஹெச் டூ மாலிக்குல். இந்த சி டூ ஹெச் டூ எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரக்சர் படி ஒரு ஹைச்சு அப்புறம் ஒரு சி, டபுள் பாண்ட் சி, அப்புறம் சிங்கிள் பாண்ட் ஹைச்சு. பாண்டுனால இங்கே ட்ரிபிள் பாண்ட், இங்கே ஒரு பாண்ட் ஹைச்சுக்கும், இந்த சி கார்பன் வந்து ஒரு பாண்டு ஹைச்சுக்கும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டு. கிரவுண்ட் ஸ்டேட்டு கார்பன் இருக்கும். இதுமாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கார்பன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன் எஸ், டூ எஸ், டூ பி. அதேமாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயும் ஒன் எஸ், டூ எஸ், டூ பி. கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் மொத்தம் இப்படி போட்டோம். அப்புறம் இங்கே வந்து நம்ம செப்பரேட் தனித்தனியாக போடுறோம். ஏது எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும்போது ஒன் எஸ் மட்டும் ஃபுல்லாக ஃபில் ஆகும். அப்புறம் டூ இயர்ஸ்க்கு வரும்போது இந்த டூ ஆர்பிட்டாலில் இங்கே ஒன்று ஃபில் ஆகிட்டு இந்த ரிமைனிங் ஒன்று வந்து டூ பிக்கு வந்துடும் எக்ஸைட் ஆகி. இது வந்து என்ன எஸ்பி ஆர்பிட்டால். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபஸ்ட் எலக்ட்ரான் வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் எடுக்குவோம். இது வந்து எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. இது ஸ்ட்ரக்சரைஸ் எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், அப்புறம் ஒரு கார்பன், இதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன், ஒரு கார்பன், அப்புறம் திரும்ப இன்னொரு கார்பன்,
அப்புறம் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கிறனால இன்னொரு ஹைட்ரஜன். இப்போ இதில் ரெண்டு சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் கார்பன் பாண்டும் இது ஒரு சிக்மா பாண்டு, இது ஒரு சிக்மா பாண்டு. பாண்டிங் வந்து இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஹரிசான்டலாக இருந்துச்சுன்னா அது வந்து பை பாண்டு, வெர்டிகலாக இருந்துச்சுன்னா அந்த சிக்மா பாண்டு. அதனால் இந்த மூணு சிக்மா பாண்டு. மொத்தம் ஹைட்ரஜன் கார்பன் வந்து நாலு பாண்ட் இருக்கணும். இப்போ ஒரு கார்பனுக்கு வந்து ரெண்டு பாண்ட் இருக்குன்னா ரெண்டு பாண்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதனால் இது வந்து இப்படி டாட் ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பை பாண்டு, மொத்தம் இதில் ரெண்டு பை பாண்ட் இருக்குது, பை பாண்ட். இதேமாதிரி எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷன் பார்ப்போம். எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷன் இதில் அதேமாதிரி ஒரு எஸ்ஸும் ரெண்டு பி இருக்குது. அப்போ ஒன் எஸ் ப்ளஸ் ரெண்டு பி ஹைப்ரிடை பி ஆர்பிட்டால் டு ஃபார்ம் எஸ்பி டூ. த்ரீ ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் மொத்தம், ஒன்றுங்க ரெண்டு, மொத்தம் மூணு. இந்த த்ரீ ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் கால்டு எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷன். இதேமாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒன் எஸ் ப்ளஸ் டூ பி, இது வந்து டூ பி, இது வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து த்ரீ ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால், இது வந்து எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷன். இதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி பாண்ட் ஆங்கிள். இதோட ஷேப் வந்து ட்ரைகோனல் பிளேனர், ட்ரையகோனல் பிளேனார். இதோட இது வந்து எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபோர். எக்ஸாம்பிள் வந்து சி டூ ஹெச் ஃபோர். இப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டு கார்பன் எப்படி இருக்குது, எக்ஸைட்டட் ஸ்டேட் கார்பன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் எஸ் டூ எஸ் அதேமாதிரி போன மட்டும் சி டூ ஹெச் டூ மாலிகுலுக்கு பார்த்த மாதிரி இங்கே கார்பன் இதுக்கும் மொத்தம் ஆறு எலக்ட்ரான் இருக்கும், ஆறை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும். இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும்போது போன மட்டத்தையே மாதிரி எஸ்ஸில் உள்ளது வந்து ஒன்று பிக்கு ஜம்ப் ஆயிரும், எக்ஸைட் ஆயிரும். இது வந்து எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷன். அப்போ ஒரு எஸ்ஸும் டூ எஸ் எஸ்பி டூ, அப்போ எஸ்ஸில் ஒன்று எடுத்தாச்சு, பியில் ரெண்டு எடுக்கணும். எஸ்பி டூ ஹைப்ரிடைசேஷன். எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம சி டூ ஹெச் ஃபோர் போட்டோம். அப்போ மொத்தம் நாலு ஹைட்ரஜன் மாலிகுல், ரெண்டு கார்பன் மாலிகுல் இருக்குது. இப்போ நம்ம கார்பன் மாலிகுலை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு கார்பன் மாலிகுல், இது வந்து இன்னொரு கார்பன் மாலிகுல். ஏன்னா ஹைட்ரஜன் நாலு இருக்குன்னா நாலு பாண்ட் பண்ண வேணுங்கிறனால இந்தமாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், மொத்தம் நாலு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். மொத்தம் நாலு சிக்மா பாண்ட் இருக்குது, சாரி நாலு இல்லை அஞ்சு சிக்மா பாண்டு மொத்தம். இந்த கார்பனோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா சி டூ ஹெச் ஃபோர்னால ஃபோர் ஹெச் போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒரு பாண்ட் வந்து பை சிக்மா பாண்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஒரு சிக்மா பாண்டு நமக்கு தெரிஞ்சிட்டு இந்த பாண்டு வந்து. அப்போ இன்னும் ஒரு பாண்ட் இருக்குது, இது வந்து பை பாண்டு. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா இந்த மாதிரி. இது வந்து ஒரு பை பாண்டு, மொத்தம் அஞ்சு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன், இது அதேமாதிரி எஸ் ஒரு எஸ்ஸும் மூணு பி ஹைப்ரிடை மூணு பி ஆர்பிட்டால் இருக்குது. அப்புடின்னா மிக்சிங் ஆஃப் 1s and 3p orbital to form an 4 hybridized orbital is called sp3 hybridization. அந்த 4 hybridized orbital அப்படின்னா ஒரு எஸ்ஸும் 3p இருக்கு, அப்போ மொத்தம் 4 hybridized orbital. அதுதான் 1s plus 3p என்ன 4 hybridized orbitals கொடுக்கு. இதுதான் sp3 hybridization. இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து பாண்டாங்கிறது 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல், டெட்ராஹெட்ரல். இதோட எக்ஸாம்பிள் வந்து சிஹெச் ஃபோர், அதாவது மீத்தேன்.
அதாவது சிஹெச் ஃபோர் எக்ஸாம்பிள் எஸ்பி த்ரீக்கு. இதுலேயும் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டு ஆஃப் கார்பன், எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் கார்பன் பார்ப்போம். பழைய மாதிரி கார்பனுக்கு மொத்தம் 6 எலக்ட்ரான், அதனால் 6 ஃபில் பண்ணுவோம் கிரவுண்ட் ஸ்டேட்டில். இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும்போது 2s உள்ள 1 வந்து அதேமாரி 2p ஜம்ப் ஆகுது. இது வந்து ஏன்னா எஸ்பி ஹைப்ரிடைசேஷன், அப்போ 1s 3p எஸ்பி த்ரீ, அதான் இது வந்து எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன். இதில் என்னென்னா ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் இருக்குது, அதாவது ஒரு கார்பன் சென்டரில் இருக்குன்னா 4 ஹைட்ரஜன் டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 109°28' இருக்குது. இது வந்து டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் 109°28'. இது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், இது டைக்ராமேட்டிக்காக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கார்பன் இருக்கு, மொத்தம் 4 ஹைட்ரஜன். அப்போ அதாவது 4 சிக்மா பாண்டு நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எஸ்பி த்ரீ டி ஹைப்ரிடைசேஷன் பார்ப்போம். இதில் என்னென்னா ஒரு மிக்சிங் ஆஃப் 1s அதேமாரி 3p அண்ட் 1d ஆர்பிட்டால் டு ஃபார்ம், மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 5. அப்போது 5 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் கால்டு எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன். இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 120°. இதோட ஷேப் வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி, ட்ரையகோனல் பை பைரமிடல் ஜாமெட்ரியில் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து PCL5 எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் பி அப்புறம் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் பி பார்க்கலாம். 3s 3p 3d ஆர்பிட்டால் மீது 3s 3d. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும்போது 3s ஆர்பிட்டல் மட்டும் ஃபுல்லாக இருக்குது, மற்றபடி 3p எல்லாம் ஒன்று ஒன்றா சிங்கிளாக இருக்குது. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும்போது 3s இருக்க 1 வந்து அப்படியே ஜம்ப் ஆகி 3d போயிடுது. இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரக்சர்னால் SP3D. எஸ்ஸில் 1 இருக்குது, பியில் 3 இருக்குது, டியில் 1. இதுக்கு இப்போ தான் SP3 ஹைப்ரிடைசேஷன். PCL5 ஸ்ட்ரக்சர் வந்து பி வந்து சென்டரில் இருக்கும், 1p 5cl வேணும், அதனால் 5cl போட்டிருக்கோம். இது 5க்கும் 1 போட்டுட்டு இதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பில் இருக்குது. இனி SP3D2 பார்ப்போம். SP3D2 ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டல் பார்ப்போம். இதுலனா மிக்சிங் ஆஃப் 1s அண்ட் 3p அண்ட் 2d ஆர்பிட்டால் டு ஃபார்ம் 6 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் கால்டு SP3D2 ஹைப்ரிடைசேஷன். இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 90°. ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டாஹெட்ரல். SP3D2க்கு எக்ஸாம்பிள் வந்து SF6, அதாவது இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது எஸ் அதுமாரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3s 3p 3d 3s 3p ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது 3s வந்து ஃபுல்லாக ஃபில்லாகிருக்கு, அதுமாரி 3p வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல் மட்டும் ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் உள்ள சும்மா 1 இருக்குது. இப்போது எக்ஸைட்டட் ஸ்டேட் வரும்போது 3s உள்ள 1 வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி 3d போயிடுது, அதுமாதிரி 3p 1 டபுளாக இருக்கிறது வந்து 1 ஜம்ப் ஆகி 3d போயிடுது, மிச்சம் உள்ளது அப்படி இருக்குது. இப்போது நம்ம சொன்ன மாதிரி SP3D2 அப்போது ஒரு எஸ்ஸு 3p 2d, அப்போ SP3D2 ஹைப்ரிடைசேஷன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஒரு எஸ் இருக்கும், 6F போட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி இருக்கும். இனி இதே மாதிரி SP3D3 ஆர்பிட்டல் பார்ப்போம், ஹைப்ரிடைசேஷன் பார்க்கும். இதில் என்ன மிக்சிங் ஆஃப் 1s அண்ட் 3p அண்ட் 3d ஆர்பிட்டால் டு ஃபார்ம்
மொத்தம் செவன் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் கால்டு எஸ்பி த்ரீ டி டூ ஹைப்ரிடைசேஷன். இதோட ஜாமெண்ட்ரி வந்து பென்டாகோனல் பை பைரமிடல் ஜாமெண்ட்ரி. எக்ஸாம்பிள் வந்து ஐஎஃப் செவன். இதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த்ரீ எஸ் ஆர்பிட்டல் வந்து ஃபுல்லாக இருக்குது, த்ரீ பியில் வந்து ரெண்டு எண்ணம் ஃபுல்லாக இருக்குது, ஒரு இதில் ஒன்று சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. இதே இது இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும்போது த்ரீ டியில் எதுவுமே இல்லை, எல்லாமே வேக்கன்சியாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும்போது த்ரீ எஸ்ஸில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து த்ரீ டிக்கு ஜம்ப் ஆயிரும். அதுமாதிரி த்ரீ பியில் ஒன்று இன்னொன்று இருக்கும், இந்த இதில் எக்ஸ்ட்ராவில் ஒன்று ஒன்று வந்து த்ரீ டிக்கு ஜம்ப் ஆகிடுது. ரிமைனிங்கில் அப்படியே சேமாக இருக்குது. நமக்கு என்னென்னா எஸ்பி த்ரீ டி த்ரீ, என்னென்னா எஸ்பி த்ரீ டி த்ரீ, அதாவது ஒரு எஸ் மூணு பி அப்புறம் மூணு டி, ஏன் எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன், எஸ்பி த்ரீ டி த்ரீ ஹைப்ரிடைசேஷன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஐயில் ஐஏ சென்டரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சுற்றி. இதுமாதிரி பென்டகன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், மொத்தம் ஆர்எஃப் போட்டிருக்கோம், இன்னொரு எஃப் வந்து இப்படி வெளியே பாண்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்ச், லைக்கிங், சப்ஸ்கிரைப். மேலும் இது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விடுறேன். தேங்க்யூ.